ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிம்பிள் சிவில் தமிழ். இந்த செஷனில் ட்ரையாக்சியல் டெஸ்ட்லேயே ரெண்டு கிராஃப் ஒரே டைம் வர மாதிரி ட்ரா பண்ணுற மெத்தட்ஸும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொஷின் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2017 ரெகுலேஷன் 2030 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், த ரிசல்ட்ஸ் ஆஃப் 3 கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு ட்ரையாக்சியல் டெஸ்ட். ஓகேங்களா, அன்ட்ரெயின்டு ட்ரையாக்சியல் டெஸ்ட் ஆன் ஐடென்டிக்கல் ஸ்பெசிமன் ஆஃப் பர்டிகுலர் சாயில் அஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு சாயிலில் ட்ரையாக்சல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் நம்பர் 1, 2, 3. ஸோ மொத்தம் 3 டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கன்ஃபைனிங் ஸ்ட்ரெஸ் இன் கிலோ பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்மா சி ஆர் சிக்மா 3 சொல்லலாம். ஓகேங்களா, 200, 300, 400. நெக்ஸ்ட்டு டிவியேட்ரிக் ஸ்ட்ரெஸ் அட் பீக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா டி 244, 314, 384. போர் வாட்டர் ப்ரெஷர் அதாவது யூவோட வேல்யூ 55, 107, 159 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டோட்டல் அண்ட் எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர். ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்னால் நமக்கு தெரியும் சி அண்டு பையு. இதில் டோட்டல் அண்ட் எஃபெக்டிவ்னா டோட்டலுக்கு சி பை, எஃபெக்டிவ்க்கு சி டேஷு அண்டு பை டேஷ் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் போர் வாட்டர் ப்ரெஷர் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுன்னா அது எஃபெக்டிவ் பராமீட்டர், எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்ஸு. அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா டோட்டல் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர். ஓகேங்களா, பார்க்கலாம், சொல்யூஷன் போயிடலாம். நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கிவன் டேட்டாவை அப்படியே எடுத்து இப்படி எழுதிருங்க. ஹரிசாண்டலாக இருக்கிறதால இப்படி வெர்டிகலாக எடுத்து எழுதிருங்க. கால்குலேஷனுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் நம்பர் செல் இப்படி இருந்தது இல்லையா, அதை இப்படி எழுதிக்கிறேன். 1, 2, 3 கன்ஃபைனிங் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு பேர் கொடுத்துட்டேன் பாருங்கள் சிக்மா 3. டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கும் பேர் கொடுத்துட்டேன். நமக்கு தெரியும் சிக்மா 1 = சிக்மா 3 + σ D. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதான். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி எழுதிட்டிங்கனாவே போதும், 200 + 244 போட்டிங்கன்னா 444. அதே மாதிரி இது ரெண்டும் 300, 314, 614, 400, 300, 700, 784 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் பராமீட்ரு. எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற டேட்டாவை அப்படியே பாருங்கள், எடுத்து எழுதியிருக்கேன். டெஸ்ட் 1 சிக்மா 3 கொடுத்துட்டாங்க, சிக்மா டி கொடுத்துட்டாங்க, யூ கொடுத்துட்டாங்க, அதை எல்லாமே இப்படி வெர்டிகலாக எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு சிக்மா 3- தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் கர்வ் வரைகிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது சிக்மா 3, நெக்ஸ்ட் இருக்கிறது சிக்மா 1. இங்கே எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றதால் சிக்மா 3- சிக்மா 1- வச்சுக்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம். சிக்மா 3 - U, ஏன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் மைனஸ் பண்ணுறோம். அப்படின் போது 200 - 55 = 145, 300 - 107 = 193, 400 - 159 = 241. ஓகேங்களா, இது சிக்மா 3-. நெக்ஸ்ட்டு சிக்மா 1- பார்க்குறோம். சிக்மா 1- பார்த்திங்கன்னா 200 - 55 = 389. சாரி, சிக்மா 1-ன்றது சிக்மா 3 + σ D - U இல்லையா. ஏன்னா நமக்கு தெரியும் சிக்மா 1-ன்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூவே, அதுக்கப்புறம் தான் போர் வாட்டர் ப்ரெஷர் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்குறோன்னா, டூ ஹண்ட்ரட் 244 பார்த்தீங்கன்னாக்க 444 55 - பண்ணணும். இங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், 1 மினிட் செக் பண்ணிக்கலாம். 200 + 244 - 55 = 389. ஸோ 389 தான் இருக்குது, ரைட்டுங்களா. அதே மாதிரி மற்ற ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி டைப் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க கேல்குலேட்டரில். இப்போது நம்ம கிராஃப் ஷீட் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து புக்லெட் தான் கொடுப்பாங்க. புக்லெட்டில் 3rd page or 4th page கிராஃப் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கிராஃப் ஷீட் ஒரே கிராஃப் ஷீட்டாக தான் இருக்கும். அதில் எப்படி ரெண்டு வரைகிறதுன்னா பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி டோட்டலுக்கும் செகண்ட் பாதி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கும் பிரிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் மறக்காமல் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எந்த கொஷினு வித் ஆப்ஷன் நம்பரோட 14 ஏனா ஏ ஆர் பினா பி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, எழுதிட்டு இப்போ சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்துக்கிறோம்.
டோட்டல் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர் கண்டுபிடிக்கிற டேபிள் எடுத்துக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்மா த்ரீயோட வேல்யூ எல்லாம் இங்கே இருக்குது, சிக்மா ஒன்னோட வேல்யூ எல்லாம் இங்கே இருக்குது. பார்க்கலாம். கேல்குலேட்டர் முதல்ல ஓப்பன், ஃபஸ்ட்டு கிராஃபில் மார்க் பண்ண சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருக்கோன்னா 50, 100, 150, 200, 250, 300 பிரித்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி வெர்டிகல் ஆக்சிஸ்லையும் 50, 100, 150, 200, 250, 300 ஒரு 500 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 யூனிட்னு எழுதிக்கிறேன். இந்த நார்மல் இதுக்காக நான் ரிசல்ட் இங்கே எடுத்து எழுதணும், அதை நம்ம வரைஞ்சிட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேல்குலேட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, டைம் சேவுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே இங்கே ரெண்டு டைப்பாக இது ஆர்க் வரையலாம் பார்க்குறேன். இங்கே ஃபஸ்ட் ஒன் வந்து 200, செகண்ட் ஒன் வந்து 444. ஓகேங்களா? அப்போ கேல்குலேட்டர் எடுங்க. 200 + 444 / 2, ஓகேங்களா? 322 வருது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா தான் வரும். இங்கே ஸ்டார்டிங்கே 200 இருக்குது, அப்போ நான் நேராக இங்கே 200 எழுதிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா ஆவரேஜ் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். 322, ஓகேங்களா? 322 நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 200-க்கும் 444-க்கும் நடுவில் தான் 322 வருது. அந்த 322 காம்பஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஷார்ப் எட்ஜாக இருக்கும், ஒரு எண்டில் பென்சில் வந்து இது பண்ணியிருப்போம் இல்லையா. இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து 322 வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த பென்சில் எட்ஜை 200 வைங்க. வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கனாக்க உங்களுக்கு சர்க்கிள் எக்ஸாக்டாக வந்து 444 போய் நிற்கும். ஓகேங்களா? இப்படி தான் வரையணும். எனக்கு இந்த சென்டர் கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் இப்போ சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, இப்போ அது மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து ஷார்ப் எட்ஜி இந்த இடத்த வச்சுக்கோங்க, பென்சில் எட்ஜி இந்த இடத்த வச்சுக்கோங்க, பென்சில் இருக்கிற சைடு வச்சுட்டு இங்கே மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க் வரைங்க. அதே இப்போ உள்டாவாக திருப்பி இங்கே ஷார்ப் எட்ஜு, இங்கே பென்சில் எட்ஜி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிங்கனாக்க, சரி, இங்கேருந்து ஆர்க் அடிக்கும்போது ஆக்சுவலாக இந்த ஆர்க் வந்து எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கும், இங்கேருந்து ஆர்க் அடிக்கும்போது இப்படி வந்திருக்கும். இந்த ரெண்டு ஆர்க்கையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். பட் அது டிராயிங்கில் பார்க்க ரொம்ப இதுவாக இருக்கும், க்ளீனாக இருக்காது பார்க்க, அதனால் இந்த ஆவரேஜாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆவரேஜ் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இல்லை நான் இது மாதிரி ஆர்க் அடித்தே பண்ணிக்கிறேன், இப்படி ஆர்க் அடிச்சுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். சென்டர் பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜ் இங்கே வச்சுட்டு பென்சில் எட்ஜ் இங்கே வச்சு ஆர்க் அடிச்சிங்கன்னா கரெக்டாக போய் உட்காரும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ரெண்டு மெத்தடும் ஒன்று தான். உங்களுக்கு எது ஈஸின்னு படுதோ அதை செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன கேட்டால் ஆவரேஜ் மெத்தட் தான் சொல்லுவேன். பார்க்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் பாருங்கள், 300-614. அகைன் என்ன பண்ணால் கேல்குலேட்டரில் 300 + 614 க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 457 வருது. 457 இங்கே இருக்கும். 457 ஒரு நீங்கள் ஷார்ப் எட்ஜு காம்பஸ் வச்சுட்டு பென்சில் இருக்கிற இடத்த இங்கே 300 வச்சு ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்துடும். ஸோ இந்த சர்க்கிளோட வேல்யூ முடிஞ்சது. அதே மாதிரி தேர்ட் ஒன்னும் ஃபாலோ பண்ணுறோம். தேர்ட் ஒன் பாருங்கள், 400-784. ஸோ 400-784 வச்சிங்கன்னா 1184. ஸோ 1184 ஆன்சர் டிவைடட் பை 2 ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 592. ஸோ 592 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே காம்பஸ் வச்சுட்டு இங்கே பென்சில் வச்சு ஆர்க் அடிச்சிங்கன்னா இந்த ரவுண்டும் வந்துடும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று தப்பாக சொல்லியிருக்கேன். என்னென்னா நீங்கள் இங்கேருந்தே 200 ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா கரெக்டாகவே ஆர்க் போட்டுடலாம். இங்கே ஜீரோ தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, எப்படி எடுத்திங்கனாலும் ஆர்க் போட்டுடலாம். ஸோ இப்போ முதல்ல மூணு சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா, வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லைனை மூணு சர்க்கிளும் மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே டச் ஆகுதோ ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு பார்க்குறேங்க இந்த ஹைட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கன்னா 50 ஒரு லைன் கீழே வந்தது, அதனால் நான் 45 எடுத்திருக்கேன்.
ஸோ கொகிஷன் வந்து 45 kN/m² ஆர் கிலோ பாஸ்கல். ஏன்னா கொஷினில் எல்லாமே கிலோ பாஸ்கல் கொடுத்ததால பெட்டர் நீங்கள் கிலோ பாஸ்கல்னே கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 1 kPa = 1 kN/m² தான், ஆனால் அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இந்த லைனுக்கு ப்ரொட்டக்டர் எடுத்துக்கோங்க, நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம். நான் லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ப்ரொட்டக்டர் வச்சுட்டு ப்ரொட்டக்டர் இப்படி இருக்குமா, இப்படிலாம் ஆங்கிள்ஸ் போயிட்டுருக்கோம். அதாவது பாகைமானின்னு சொல்லுவோம் தமிழில், பாகைமானி வச்சுட்டு எத்தனை டிகிரி வருதுன்னு கால்குலேட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 15 தான் வந்தது, அதனால் π = 15 எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்ஸ். ஓகேங்களா, இது ஒரு கிராஃபு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர் டிராயிங் வரைகிறோம். அது சேம் ப்ரொசீஜர் தான், அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரவுண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும், σ3-σ1- எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து 145, σ1 வந்து 389. ஓகேங்களா, 145 389, கேல்சி எடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள். 1 மினிட், ஓப்பன் ப்ராக்கெட், 241 + 625 க்ளோஸ் ப்ராக்கெட் ÷2 போட்டிங்கன்னா 433 வருது. ஸோ 433 வச்சுட்டு 1 மினிட் ஆவரேஜ் எடுக்கலையா, 625 தப்பாக எடுத்துருக்கேன், 145 + 389 தானே, 145 + 389 க்ளோஸ் ப்ராக்கெட் ÷2 போட்டுக்கோங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 267 கிடைக்குது. ஸோ 267 வச்சுட்டு காம்பஸ் இங்கே ஷார்ப் எட்ஜை வச்சு இங்கே பென்சில் எட்ஜை வச்சு ஆர்க் அடிச்சிங்கன்னா ஒரு ஆர்க் வந்துடும். அதே மாதிரி மற்ற ரெண்டு வேல்யூக்கும் ஆர்க் அடிங்க. ஆர்க் அடிச்சுட்டு 3 சர்க்கிளும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைங்க. வரைஞ்சிட்டு இது எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். C' வந்து 15 kN/m² டச் ஆகுது, ஆங்கிள் வந்து 24 டிகிரி கிடைக்குது. இது π', இது C'. ஸோ π' எழுதலை, மறந்துட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. C' 15 kN/m² ஆர் கிலோ பாஸ்கல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு π' 24 டிகிரி, இது ரெண்டு எழுதிக்கோங்க. ரிசல்ட் ஃப்ரம் த கிராஃப்னு எடுத்து எழுதணும், நான் எழுத மறந்துட்டேன், இங்கேயே எழுதிட்டதால எழுதலை. பட் நீங்கள் யூனிவர்சிட்டியில் புக்லெட்டில் உள்ள ஆன்சர் எழுதுறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு எழுதிக்கணும். எப்படின்னா ரிசல்ட் ஃப்ரம் த கிராஃப்னு எழுதிட்டு, ஃப்ரம் த கிராஃப் எழுதிக்கோங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட் ஒன் வந்து டோட்டல் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கீழே கொஹிஷன் C = எவ்வளோ வந்திருக்கு, 45 kPa. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ட் π = எவ்வளோ வந்திருக்கோ, 15 டிகிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்னு எழுதிட்டு திரும்ப கொஹிஷன் C' = C' எவ்வளோ வந்திருக்கு, 15. ஸோ 15 kPa. அடுத்து π' எவ்வளோ வந்திருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஐ திங்க் 424, ஓகே 24 வந்துருக்கு. எடுத்து எழுதிட்டிங்கன்னா இந்த சம்மே முடிஞ்சுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இதுவே நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ண போனீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ இது கிராஃபிக்கல் மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த வயசில் போயிட்டு நான் ப்ரொடெக்டரு காம்பஸ்லாம் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கஷ்டம்தான், பாஸ் ஆகிறது. நான் உங்களுக்கு நடத்துகிறது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் மெத்தட் மட்டும்தான், எல்லாமே அப்படியே கான்செப்டோடு நடத்திட்டுருக்கல. அதனால் நீங்கள் இதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்து படித்து பாஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.